ஏமன் நாட்டில் வேலை கழைத்து சென்று சித்திரவதை செய்வதாகவும் அங்கு செய்யாத தவறை அவர் மீது பழி சுமத்தி தனியறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் தனது மகனை உடனடியாக மீட்டுத் தர வேண்டும் எனவும் தந்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமை அடுத்த கருணாகரச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் வில்லியம் லூயிஸ். இவரது மகன் தினகரன் விஜய். இவர் திருச்சியில் உள்ள கெவின் டிராவல்ஸ் என்ற நிறுவனம் மூலம் சென்னை எழும்பூரில் இயங்கி வரும் டிராவல்ஸ் நிறுவனம் சார்பில் ஏமன் நாட்டிற்கு தனது மகன் தினகரன் விஜயை கடந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அனுப்பி வைத்தார். இங்கிருந்து செல்லும்போது அவருக்கு கார் வாஷிங் வேலை என சொல்லி அழைத்து செல்லப்பட்டது. அவருக்கு கார் ஓட்டுநர் உரிமம் இல்லை, கார் ஓட்டமும் தெரியாது. இந்த நிலையில் வேலை செய்யும் இடத்தின் உரிமையாளரின் கார் விபத்தில் சேதமடைந்தது. அந்த விபத்தை தினகரன் விஜய் தான் ஏற்படுத்தினார் என அவரை ஒப்புக்கொள்ள சொல்லி அடைத்து துன்புறுத்துவதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்தாக உள்ளதாகவும் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி தனது தந்தைக்கு தினகரன் விஜய் மொபைல் போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அடிக்கடி தொடர்பு கொண்டு தன்னால் கொடுமை தாங்க முடியவில்லை, என்னை அழைத்துச் செல்லுங்கள் என அழுது புலம்பியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக அவரிடமிருந்து எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. அவரது மொபைல் போன் என்னும் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து தந்தை வில்லியம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸை சந்தித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள தனது மகனை உடனடியாக மீட்டு இந்தியா கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து தமிழக முதல்வரின் தனிப்பிரிவிற்கும் மனு அனுப்பியுள்ளார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். கருணாகரச்சேரி என்ற கிராமத்தில் வசிக்கிறேன். என் மகன் வெளிநாடு போகிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணி கெவின் டிராவல்ஸ் மூலமாக பிருத்திவிராஜா அந்த டிராவல்ஸோட ஓனர் அவர் மூலமாக முயற்சி பண்ணி நாங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் மூலமாக அனுப்பி வச்சாங்க. அது கோஷ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்க அந்த டிராவல்ஸ் ஆஃபீஸு. அங்கே போய் மகன் 13ஆம் தேதி நவம்பர் மாதம் போனாங்க. ஆனால் போன பிறகு அங்கே சொன்னபடி 11 மணி நேரம் வேலை இல்லை, 16 மணி நேரம் வேலை. சரி, சாப்பாடும் சரியில்லை, 3 நாள் 4 நாள் கெட்டு போன சாப்பாடு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட்டு வச்ச பிறகு அங்கேருந்து பேசி அனுப்புனாங்க, தமிழ்கார் தான் சமைக்கிறாரு, நல்ல சாப்பாடு தான்ட்டு சொன்னாங்க. அது அந்த கம்ப்ளைண்ட் இமெயிலாக போன பிறகு அதிகமாக கொடுமை பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட் போனதுலேருந்து தான். அதுக்கப்புறம் ஒரு காரு வாஷிங்க்கு வந்திருக்கு, அந்த காரு வாஷிங் பண்ணும்போது இடிச்சிட்டு வந்து விட்டுருக்காரு அந்த கார் ஓனர் டிரைவிங் பண்ணினோன்ட்டு. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி இடிச்சிட்டு இருக்குது சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு முன்கூட்டி சொல்கிறேன்ட்டு சொன்னதுக்கு, இல்லை நீ தான் அந்த காரு இடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கோ, நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு பலவந்தம் பண்ணியிருக்காங்க. நான் செய்யாத தப்பை எனக்கு கார் டிரைவிங் தெரியாது, நான் எப்படி இடிப்பேன், செய்யாத தப்பை நான் எப்படி நான் ஒத்துக்கிறதுன்னு சொன்னதுக்கு, என்னையே நீ எடுத்து பேசுகிறியான்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து என் மகனை கொடுமையாக அடிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்து அந்த பக்கமாக ஓமன் நாட்டு போலீஸ் வந்திருக்கு, மிட்நைட்டில் அடிச்சிருக்காங்க, கூப்பிட்டு சண்டை வாங்கி இந்த மாதிரி அடித்ததுனால அந்த போலீஸ் ஏன் இந்த பையனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க சொல்லதுக்கு அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அவன் வந்து போகிறேன் நான் வேலை செய்ய ஊருக்கு போகிறேன் சொல்கிறான். அப்படியேன்னா கூட நீங்கள் இந்த பையனை எப்படியா போட்டு அடிப்பீங்க, இது மாதிரி அடிக்கலாமான்னு சொல்லி போலீஸ் வார்ன் பண்ணின்னு போன பிறகும் திரும்ப வேறு ஒரு இடத்துக்கு அங்கேருந்து உன்னை நான் மாற்றி விடுறேன்னு சொல்லி காரில் உட்கார வச்சுன்னு போயிட்டு வேறு இடத்த தனி ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. அதனால் நீ வேலை செய்யக்கூடாதுன்னு ஐடியும் பிடிக்குன்னு 2 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 4-5 நாள் வெள்ளிக்கிழமையிலேருந்து நீ வேலை செய்ய தேவையில்ல, காசு கட்டிட்டு போன்னு சொல்லிவிட்டு தனியாக வச்சுன்னு இருக்காங்க. கடைசியாக இப்போ 1.5 லட்சம் ரூபாய் அனுப்ப சொல்லி அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து பக்கத்தில் இருந்து ஒருத்தர் பேசுகிறாங்க, இவன் தனியாக பேச முடியல, இவனுடைய ஃபோன் இது எல்லாத்தையும் துண்டிச்சிட்டாங்க, இவன் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முடியல, இவன் காசு மட்டும் அந்த அக்கௌண்ட்டில் அனுப்ப சொல்கிறாங்க. எங்கள் கையில் அந்த 1.5 லட்சம் ரூபாய் கூட 2 லட்சம் சொன்னதை இப்போ 1.5 லட்சம் சொல்கிறாங்க. ஆனால் 1.5 லட்சம் இப்போ வாங்கின கடனே நான் வட்டி கட்டின்னு இருக்கேன், மேற்கொண்டு என்னால் அந்த காசு புரட்ட முடியாது. எனக்கு ஒரு மக
என் மகளும் சம்பாதிக்கிறது இப்போதான் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு 5,000-10,000 வேலைக்கு போயிருக்குது. என் மகளாலேயும் அந்த காசை கொடுத்து அண்ணனை மீட்டு எடுத்துன்னு வர முடியாது. நானும் ரொம்ப வறுமையில் இருக்கிற கடனுக்கு வட்டி கட்டின்னு என் மனைவியும் முடியாதவங்க அந்த மாதிரி கண்டிஷனில் நான் என்ன எப்படி பண்ணுவேன்? இப்போ 5 நாள் கெடு முடிஞ்சிச்சுன்னா கேரண்டியில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அவங்களே இவனை சொல்லி சொல்லி மிரட்டி பேசி பேசி அனுப்புறா. என்னால் என்ன பண்ணுறதுன்னே புரியலங்க. அந்த ஃபோன் நம்பர் என்ன இருக்குங்களா? தமிழக அரசு எனக்கு உதவணும். நான் சொல்லுங்கள், எனக்கு தமிழக அரசு உதவிடும். என் மகனை அங்கேருந்து மீட்டு கொண்டு வர உதவி பண்ணுங்க. ஓகே.